ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான ஹேர் பேக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த ஹேர் பேக் வீடியோவை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இந்த பேக்கில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஹேர் க்ரோத் ஆக நல்லாவே வந்து ஸ்டிமுலேட் பண்ணிவிடும். அதுவும் இல்லாமல் இட் வில் ஆல்சோ ப்ரிவென்ட் ஃப்ரம் ஏர்ஃபால். இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கத்தாழை எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான கத்தாழை கிடைச்சா இன்னுமே வந்து நம்மளுக்கு ரிசல்ட் வந்து நல்லா கிடைக்கும். அப்புறம் வந்து செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, முருங்கைக்கீரை, அப்புறம் வேப்பிலை, அப்புறம் ரைஸ் வாட்டர். ரைஸ் வாட்டர் வந்து சாப்பாடு வந்து வடிகட்டின தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும், ஹேர் க்ரோத்தை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். இதனால் வந்து விட்டமின் ஏ, சிஇ, விட்டமின் B12 அண்ட் ஃபோலிக் ஆசிட் இருக்குது. இது ரொம்பவே வந்து ஃபேஸ்க்கும் ஹேருக்கும் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, இது வந்து ரிச் இன் மினரல்ஸ் அண்ட் விட்டமின். இது வந்து ஹேர் க்ரோத்தை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். இட் ப்ரிவென்ட்ஸ் ஃப்ரம் ஹேர் ஃபால் அண்ட் ஆல்சோ க்ரே ஹேர் போக்குறதுக்கு இது ஒரு நேச்சர் ரெமடி. அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரையில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃபார் ஸ்கின் அண்ட் ஹேர். முருங்கை இலையோட ஆயிலை வந்து டைல்யூட் பண்ணி கோகனட் ஆயில், ஜொஜோபா ஆயில், கேஸ்டர் ஆயிலோட மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட ஹேர் க்ரோத் சூப்பராகவே வளரும். உங்களுக்கு தலையில் முடி கொட்டி இருந்ததுன்னா அந்த இடத்துல பேபி ஹேர்ஸ் கூட வளரும். அவ்வளோ ஒரு பெனிஃபிட் ஆனது இந்த முருங்கைக்கீரை. இது எல்லாமே போட்டுட்டு ஜாரில் நம்ம வந்து கிரைண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வேப்பில் ஆட் பண்ணுறோம். வேப்பில் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா தலையில் இருக்க பெயின், பொடுகு, இச்சினஸ், ட்ரைனஸ் இதெல்லாம் வந்து போக்கிடும். அதனால் நம்ம வேப்பில் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் தேங்காய் ஆட் பண்ணுறோம். தேங்காயில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது வந்து நம்மளோட ஹேரை வந்து சில்காக்கும், ஸ்மூத்தாக்கும், ஷைனியர் ஆக்கும். நம்ம தேங்காய் பாலாக கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வெறுமே தேங்காய் பால் மட்டுமே எடுத்து அதை நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி குளிச்சிங்கன்னா அது கூட வந்து சூப்பராக நம்மளுக்கு ரிசல்ட் தரும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மருதாணி இலை. மருதாணி இலை எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா தலைக்கு வந்து ஒரு கலர் கொடுக்கறதுக்காக ஆட் பண்ணுறோம். நீங்கள் இந்த பேக்கை வந்து போட்டுட்டு நீங்கள் குளிச்சிட்டக்கப்புறம் வெயிலில் போனீங்கன்னா உங்களோட ஹேர் ஷைனியாகவும் அதில் ஒரு டிஃப்ரெண்ட் கலர் டிஃப்ரெண்ட்டும் தெரியும். அதுக்காக நாங்கள் வந்து வேப்பில் ஆட் பண்ணுறோம். அப்புறம் சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் இஸ் குட் ஃபார் ஹேருன்றது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் ஒரு சீக்ரெட்டான இன்க்ரீடியண்ட் என்னென்னா ரோஸ்மெரி வாட்டர். இது வந்து ஹேர் க்ரோத் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஹேர் ஃபாலிக்கிளை ஸ்டிமுலேட் பண்ணி நியூ ஹேர்ஸ் வந்து ஃபார்ம் ஆக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் 1 இயர் பேபிக்கெல்லாமே யூஸ் பண்ணலாம். இந்த ரோஸ்மெரி வாட்டர் அவ்வளோ பெனிஃபிட்ஸாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணிட்டக்கப்புறம் கொஞ்சமாக வந்து அந்த வடிகட்டின தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா மையாக வரும். இந்த மாதிரி மையாக வந்ததுக்கப்புறம் இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இந்த ஹேர் பேக்கில் ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உண்மையாகவே ஹேர் க்ரோத் ஆகும். பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஆயில் அப்ளை பண்ணியிருக்கணும் ஹேரில் ஃபுல்லாக. ஏன்னா ஆயில் மசாஜ் கொடுத்துருந்தா தான் ஹேர் பேக் அப்ளை பண்ணும்போது ஹேர் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். இல்லைன்னா ட்ரை ஆகி ஹேர் வந்து பிரேக் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ ஆயில் அப்ளை பண்ணிட்டக்கப்புறம் ஹேர் பேக் அப்ளை பண்ணுங்கள். ஹேர் பேக் வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் ரூட்ஸில் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ஸ்லேயும் அப்ளை பண்ணுங்கள். ஹேர் ஃபுல்லாகவும் அப்ளை பண்ணுங்கள். இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 to 45 minutes வரைக்கும் விடுங்க. அதுக்கப்புறம் ஹேர் பாத் எடுத்துக்கோங்க. ஹேர் பாத் நீங்கள் கோல்டு வாட்டரில் எடுக்கிறது கொஞ்சம் நல்லது. ஹாட் வாட்டர் விட கோல்டு வாட்டர் இஸ் அட்வைசபிள் ஃபார் ஹேர் பாத். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பவுன்சியாக இருக்குது, எவ்வளோ ஷைனிங்காக இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா வந்து ஹேர் வந்து ட்ரை ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ வந்து சூப்பராக இருக்குது, ஹேர் பவுன்சியாகவும் இருக்குது. இந்த ஹேர் பேக்கை நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இந்த ஆஃபீஸ் கோயர்ஸ், காலேஜ் கோயர்ஸ்க்கெலாம் இந்த மாதிரி பேக்கை ப்ரிப்பேர் பண்ணி போட ரொம்ப டைம் எடுக்கும். அவங்களுக்கெலாம் இந்த வீடியோவில் காமிச்ச இந்த ரோஸ்மெரி வாட்டர் யூஸ் பண்ணாலே சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். குக்கிங் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வீடியோ போடுறேன். இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்க எங்கள் பேஜ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.